முதல்வர் ஐயா அவர்கள் தமிழக வரலாற்றிலேயே வந்து அகதி மக்களை சந்தித்த ஒரு முதல்வர்னா அது இந்த நிகழ்வு தான். அதுக்காக முதல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். தமிழகவா இலங்கை தமிழ் மறுவாழ்வு மையம் என்று மாற்றிருக்காங்க. அதை நாங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். ஏன்னா அகதி அகதின்ற ஒரு அவல நிலை மாறி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கதாக நாங்கள் கருதுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாட்டில் 108 முகாம்களில் இலங்கை அகதிகள் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதில் அதே மாதிரி வெளிப்பதிவுலையும் எங்கள் மக்கள் வாழ்கிறாங்க. வெளிப்பதிவில் வாழ்கிற மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் வாழ்கிற மக்களும் நாங்கள் இன்றைக்கு முதல்வர் ஐயா அவர்களை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காகவும் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காகவும் வந்தோம். முதல்வர் ஐயா அவர்கள் தமிழக வரலாற்றிலேயே வந்து அகதி மக்களை சந்தித்த ஒரு முதல்வர்னா அது இந்த நிகழ்வு தான். அதுக்காக முதல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அவர்கிட்ட. அதாவது வந்து தமிழகத்தில் வந்து 31 வருட காலமாக வந்து அகதி மக்கள் வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து குடியுரிமை வேணும், இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையை முதல்வர் ஐயா அவங்க வந்து மத்திய அரசிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. அதுக்காக ஒரு நன்றி தெரிவித்தோம் அவருக்கு. அதே மாதிரி எங்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகள் முதற்கொண்டு மாணவர்களின் கல்வி சம்பந்தமான உதவிகளும் ஏராளமான உதவி திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக ஐயா அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்த கனிமொழி அம்மா அவர்களுக்கும் அதே மாதிரி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த அகதி மக்கள் அகதி மக்கள் என்று அழைத்த அந்த ஒரு பேரை வந்து ஐயா அவங்க சட்டசபையில் வந்து மாற்றியிருக்கிறாங்க. அதாவது தமிழகவா இலங்கை தமிழ் மறுவாழ்வு மையம் என்று மாற்றிருக்காங்க. அதை நாங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். ஏன்னா அகதி அகதின்ற ஒரு அவல நிலை மாறி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கதாக நாங்கள் கருதுகிறோம். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாவரட்டம் தாப்பாத்தி ஈழத்தமிழர் குடியிருப்பில் இருந்து வந்திருக்கிறோம். தமிழக அரசு, தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இலங்கை தமிழ் மக்களுக்காக அறிவித்த நலத்திட்டங்களுக்காக நன்றியை கூறும் விதமாக தமிழகத்திலே இருக்கிற 108 முகாம்கள் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சார்பாக தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். வருகை தந்தது போக முக்கிய கோரிக்கைகளாக நீண்ட நாள் கோரிக்கையாக இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவும் வருகை தந்து இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதன் பெயரில் எங்களது நாட்டுக்கு சொந்த விருப்பத்தின் பெயரில் செல்ல இருக்கும் மக்களையும் அவர்களது விருப்பத்திற்கேற்ப அவர்களையும் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அதுபோக நீண்ட வருடங்களாக எங்களுக்கு மருத்துவத்தில் சீட்டு மறுக்கப்பட்டு வருகிறது, அதையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என ஐயா அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் படித்த இளைஞர்கள் படித்துவிட்டு கூலி வேலைக்கு தான் செல்கின்றார்கள், அந்த படித்த இளைஞர்களுக்கு அரசு ரீதியாக வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எங்களது இலங்கை மாணவர்கள் அனைவரும் விளையாட்டுத் திறனில் மிக மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளி படிப்பிலே சிறந்த மாணவர்களாக வருகிறார்கள் மாவட்ட அளவில். அதை தாண்டி மாநில அளவிற்கு செல்வதற்கு இலங்கை அகதிகள் என்ற ரீதியிலே எங்களுக்கு அந்த முன்னுரிமை மறுக்கப்பட்டு வருகிறது, அதையும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என நாங்கள் அதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இதுபோன்ற பல கோரிக்கைகளை நாங்கள் இங்கே தெரிவிப்பதற்காக தமிழகத்திலே இருக்கிற 108 முகாம் பிரதிநிதிகள் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த வேளையிலே எங்களுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் சட்டசபை கூட்டத்துறையில் இலங்கை தமிழர்களுக்கு அனைத்து வகையான நலத்திட்டங்களை அறிவித்தது இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. முதல் தடவையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நலத்திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அவர் அறிவித்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சர் அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த திட்டங்களை வகுத்து சிறம்பட செயல்படுத்திய அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கிற இந்த இத்தனை ஆண்டுகளாக எங்களை பேணி காத்து வரும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த வேளையில் இலங்கை தமிழர்கள் என்ற சார்பிலே மீண்டும் மீண்டும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.